வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோகான் டிஷ் டிவி ரெண்டு கம்பெனியினுடைய எல்சிஎன் நம்பர் சேனல் நம்பரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஷ் டிவி வீடியோகான் ரெண்டு கம்பெனியுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. பாக்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியுடைய பாக்ஸாக வருது. முன்னாடி லோகோ பார்த்தோம்னா டிஷ் டிவி வீடியோகான் அப்படின்னு போட்டு ஒரே பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு கம்பெனியினுடைய ஆக்டிவேஷனும் போட்டுக்கலாம். டிஷ் டிவியோட ஆக்டிவேஷனும் போட்டுக்கலாம், வீடியோகானுடைய ஆக்டிவேஷனும் போட்டுக்கலாம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன், தமிழ் யூஸரை பொறுத்தளவுக்கு வீடியோகான் ஆக்டிவேஷன் மட்டும் போடுங்க, டிஷ் டிவி ஆக்டிவேஷன் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இதில் சிக்னல் சேனல் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதனால் வீடியோகான் ஆக்டிவேஷனே போட்டுக்கங்க. ரெண்டு கம்பெனியினுடைய எல்சிஎன் நம்பர் ஒரே நம்பர் தான், சேனல் நம்பர் தமிழ் சேனலுடைய நம்பர் எல்லாமே எல்சிஎன், எந்த ஒரு சேனல் நம்பரும் மாறாது, ஒரே நம்பர் கேட்டகரியில் தான் வரும். இப்போ நம்ம வந்து இது எதற்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நியூ வீடியோகான் கனெக்ஷன் வாங்குறீங்க, இல்லை பாக்ஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு சில ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி நம்பர் தெரியல, கிட்ஸ் சேனலோட நம்பர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு சேனல் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் சேனலுடைய கேட்டகரி நம்பர் பார்க்கலாம். இதில் 4 டிஜிட் நம்ம கொடுத்துருக்காங்க, அதாவது உங்கள் செட்டப் பாக்ஸ் ரிமோட்டில் 2858 இந்த சேனல் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ சன் டிவி ஹெச்டி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹெச்டி பேக்கேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சன் டிவி ஹெச்டி ஓப்பன் ஆகும். எஸ்டி பேக் போட்டிருந்தீங்க அப்படின்னா 2859 இந்த நம்பர் நீங்கள் வந்து உங்கள் ரிமோட்டில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சன் டிவி ப்ளே ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு சேனல் மாத்திர பட்டனில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனலாக வந்து மாறும். அடுத்து இல்லைனாலும் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் கேட்டகரி உங்களுக்கு எல்லா சேனலுடைய நம்பர் எல்லாமே ஓப்பன் ஆகும் நேமோட. ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எந்த சேனலில் வச்சு நீங்கள் மூவி பார்க்கணும், அடுத்து சீரியல், அடுத்து நியூஸ், அடுத்து ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சேனல் நேம் நேர் வச்சு நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு சேனலாக கொடுத்துருப்பாங்க தமிழில், சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி. ஸோ இது போல் உங்களுக்கு மெயினான சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மூவி சேனல் கொடுத்துருப்பாங்க, மூவியை பொறுத்தவரை கேடிவி, ஜி திரே, ஜெயா மூவி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நியூஸ் சேனல் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அடுத்து மியூசிக் சேனல். ஸோ இது போல் அடுத்தடுத்து உங்களுக்கு சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக தமிழ் சேனலுடைய ஸ்டார்டிங் நம்பர், எண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 2858 3021 வரைக்கும் உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஃபேவரட்டான தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வீடியோகானில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சேனலுமே மிஸ் ஆகாது. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கங்க, பேக்கேஜில் வரல அப்படின்னா ஓகேங்களா. அடுத்து கிட்ஸ் சேனல், பொம்மை சேனல் பார்த்தோம் அப்படின்னா 1111 1127 வரைக்கும் உங்களுக்கு கிட்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒரு 12-10 கிட்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். இதில் பார்த்தோம்னா நீங்கள் பேக்கேஜில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3 சேனல், 4 சேனல்ஸ் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். எக்ஸாம்பிள் கார்ட்டூன் நெட்ஒர்க், போகோ, இந்த மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லா சேனல்ஸும் ஹங்காமா, நிக்கு, இந்த மாதிரி எல்லா சேனல்ஸும் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ எல்சிஎன் கிட்ஸோட எல்சிஎன் நம்பர் பார்த்தோம்னா 1111 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வரிசை பார்த்தீங்கன்னா இடையில டிடிஹெச்னுடைய வேல்யூ ஆட் அண்ட் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சில நம்பர் இல்லாமல் இருக்கும், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கிட்ஸ் சேனல் வந்தாங்கன்னா ஆட் பண்ணுறதுக்காக இடம் ஒதுக்கி பார்த்தோம்னா இன்ஃபோடைன்மெண்ட். இன்ஃபோடைன்மெண்ட்னு என்னென்னு கேட்டோம்னா டிஸ்கவரி, அனிமல் பண்ட், இந்த மாதிரி சேனல்ஸ் வீடியோகானில் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1961 1969 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்டி ஹெச்டி 1/1 வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தோம்னா 1961, எண்டிங் நம்பர் 1969, இதற்குள்ளே இடப்பட்ட நம்பர் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய சேனல்ஸாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு வீடியோகானில் எல்சிஎன் நம்பர் பார்த்தோம்னா 620-667 வரை கொடுத்துருக்குறாங்க. இடையில பார்த்தோம்னா ஒரு சில நம்பர் வந்து இல்லாமல் இருக்கும், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்காக இடம் ஒதுக்கியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/1 வரும், ஹெச்டி வரும், எஸ்டி வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எந்த சேனல்ஸ் வேணும் அப்படிங்கிற பார்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. வீடியோகான் டிஸ்டிவியில் ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு 620 ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹாலிவுட் கேட்டகரி பார்த்தோம்னா 558 574 வரைக்கும் வருது. உங்களுக்கு ஹாலிவுட் சேனல், ஸ்டார் மூவி, அண்டுப்ளெக்ஸ், சோனி பிக்ஸ், மூவிஸ் நவ், எம்என்எக்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஹாலிவுட்டை பொறுத்தளவுக்கு 558-574 வரைக்கும் உங்களுக்கு வருது. ஸோ இதில் இடையில ஒரு சில சேனல்ஸ் இல்லாமல் இருக்கும், அது வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, இல்லைனாலும் வேல்யூ ஆட் சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதுலேயும் ஹாலிவுட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சேனலுமே உங்களுக்கு வராது வீடியோகானில், எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்கணும். பேக்கேஜில் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சேனலுக்கு அங்கே அமௌண்ட் போட்டிருப்பாங்க, 22 ரூபா, 16 ரூபா, 12 ரூபா, 8 ரூபா,
₹10 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்கணும் ஹாலிவுட்டை பொறுத்தளவுக்கு. ஓகே, விடியோகான் டிஸ் டிவியில் இந்த மாதிரி கேட்டகரி தான் உங்களுக்கு இருக்குது. தமிழை பொறுத்தளவுக்கு 2858 ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து கிட்ஸில் 1111 ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃபோடைன்மெண்ட் அனிமல் பிளான் இந்த மாதிரி சேனலை பொறுத்தளவுக்கு 961 ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து ஸ்போர்ட்ஸில் 620 ஸ்டார்ட் ஆகுது, ஹாலிவுட் 558 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சேனல். ஓகே, இந்த சேனல்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த மாதிரி கேட்டகரி தான் வீடியோகானில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும் எந்தெந்த சேனல்ஸ் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குது, எந்தெந்த வரிசையில் எல்சிஎன் நம்பர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு சேனலாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஓகே, வேறு எதுவும் வீடியோகானில் ரீசார்ஜ் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள், ரீசார்ஜ் வேணும், நியூ கனெக்ஷன் வேணும், பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறக்காமல் வீடியோகான் டிஸ்டிவி யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள்.